எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கோடி அற்புதர் புனித அந்தோணியார் மிகவும் புகழ் பெற்ற புனிதர். 10 கத்தோலிக்க வீடுகளில் வாழ்பவர்களின் பெயர்களை சேகரித்தால் அவற்றில் 6 இருந்து 8 வீடுகள் வரைக்கும் அந்தோணியார் பெயர் கொண்ட ஒருவராவது அந்த வீட்டில் இருப்பார். 10 கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் 5 முதல் 7 நபர்கள் அந்தோணியார் பெயரை தாங்கி இருப்பார்கள். அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட பங்குதளத்திற்கு சென்றால் 1 வீடு பாக்கியில்லாமல் எல்லா வீட்டிலும் குறைந்தது 2 பேராவது அந்தோணியாரின் பெயரை தாங்கியிருப்பார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது சமயங்களை கடந்து இந்து, இஸ்லாம், பிற சமயத்தை சார்ந்தவரும் அந்தோணியாரை தேடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அந்தோணியார் தங்களது குலதெய்வம் என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள். இத்தனை பெருமைக்கும் காரணம் கோடி அற்புதர் நிகழ்த்தி வரும் கணக்கிலடங்காத புதுமைகள். அந்தோணியாரி பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் என்னென்ன? அதிசய அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாறு என்ன? எண் 13 அந்தோணியாருக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக எண் 13 புனிதரோடு அடையாளப்படுத்தப்படுகிறது? இவரிடம் ஜெபித்தால் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்குமா? அதன் பின்னணி என்ன? இவரின் திருமுழுக்கு பெயர் பெர்தினாத்தை ஏன் மாற்றினார்? அலகையின் ஆட்டமும் பில்லி சூனிய கட்டுகளும் இவரிடம் ஜெபித்தால் அடங்குமா? அவ்வளவு வல்லமையா இவருக்கு? புனிதரின் அழியா நாக்கு சொல்லும் செய்தி என்ன? கேட்பதையெல்லாம் நிறைவேற்றும் அந்தோணியாரின் வாழ்வில் நிறைவேறாத ஆசை என்ன? பாத்திரம் கழுவி சமையல் வேலை செய்தவரா அந்தோணியார் என பல கேள்விகளுக்கு விடை தருகிறது இந்த வீடியோ பதிவு. வாருங்கள், கோடி அற்புதரோடு பயணிப்போம். அந்தோணியார் பக்தர்களின் பக்தி முயற்சிக்கு புளியம்பட்டி, உவரி போன்ற அந்தோணியாரின் திருத்தலங்கள் தமிழகத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவையாக இருந்தாலும் புதிதாக அந்தோணியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட பல திருத்தலங்களும் அதற்கு இணையாகவே திகழ்கிறது. அதற்கு காரணம் பக்தர்களும் அவர்கள் மேற்கொள்கிற பக்தி முயற்சிகளும். ஏனைய புனிதர்களுக்கு 10 நாட்கள் நவநாள் கொண்டாடப்படுகிற நிலையில் அந்தோணியாருக்கு 13 நாட்கள் நவநாள்கள் கொண்டாடப்படுகிறது. காரணம் புனிதரின் திருநாள் ஜூன் 13 கொண்டாடப்படுவதால் துவக்க காலத்திலிருந்து மாதத்தின் முதல் நாளிலிருந்து 13 நாட்கள் நவநாள் ஜபிக்கும் பழக்கம் பக்தர்களிடையே உருவாகி இருந்தது. அதனால் 13 என்கிற எண் புனிதரோடு பல வேளைகளில் அடையாளப்படுத்தப்படுகிறது. புனிதருக்காக பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் கணக்கிலடங்காதவை. அந்தோணியார் முட்டையிட்டு முடியை நேர்ந்தளித்தல், புனித கிணற்றில் 13 வாளி தண்ணீர் இறைத்து குளித்து உடலையும் மனதையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல், 13 முறை புனிதரின் திருத்தலத்தையும் குடிமரத்தையும் தனித்தனியாக சுற்றி வருதல், 13 மெழுகுதிரி ஏற்றி அந்தோணியாரின் சிறுபத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கண்ணீர் மல்க ஜெபித்தல், அந்தோணியார் சிறுபத்திற்கு மாலையிட்டு ஜெபித்தல், குழந்தை வரம் வேண்டுவோர் தென்னம்பிள்ளையை காணிக்கையாக்குதல், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நலமோடு வாழ புனிதர் பெயரால் குழந்தையை நேர்ந்தளித்தல், புனிதரின் திருத்தலங்களுக்கு 13 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து திருப்பயணம் நடைபயணம் மேற்கொள்ளுதல், புனிதரின் திருத்தல வழிபாட்டில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியம், திருமணம், வேலைவாய்ப்பு, குடும்ப ஒற்றுமை, அழகையின் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை என சிறப்பு கருத்துக்களுக்காக நேர்ந்தளித்து ஜெபித்தல், நோயிற்றோர் பலர் 13 நாட்கள் புனிதரின் திருத்தலத்தில் தங்கி ஜெபித்து நலமடைதல், கிடாய் வெட்டி பசித்தோருக்கு அன்னதானம் செய்தல், திருவிழா நாட்களில் 13 நாட்களும் வியாபாரம், மீன் பிடித்து என சகலத்திற்கும் விடுமுறை கொடுத்துவிட்டு திருத்தலத்தில் தங்கி வழிபாட்டில் பங்கெடுத்தல், நவநாள் ஜபம், ஒப்புரவு, அருள் சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்தல் என புனித அந்தோணியாரை நோக்கி விரியும் பக்தி முயற்சிகளும் ஜப முயற்சிகளுக்கும் எல்லையே இல்லை என்கிற அளவுக்கு அந்தோணியாரின் பக்தர்களின் பக்தி முயற்சிகள் ஆச்சரியப்படுத்துவதையாக இருக்கிறார். ஏனைய அந்தோணியாரின் பக்தர்களைப் போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கோடி அற்புதருக்காக பல்வேறு பக்தி முயற்சியில் ஈடுபட்டாலும் கோடி அற்புதருக்கு செலுத்துவது வணக்கம் இறைவனுக்கு செலுத்தும் உன்னத ஆராதனைக்கு அது நிகராகாது. இறைவனுக்கு செலுத்துகிற உன்னத ஆராதனை ஈடு இணையற்றது என்பதை உணர்ந்து பல பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். யார் இந்த அதிசய அந்தோணியார்? அவரது வாழ்க்கை பின்னணி என்ன? கிபி 1195 ஆகஸ்ட் 15 மரியாளின் விண்ணேற்பு பெருநாள் என்று மார்ட்டின் மேரி தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார். இளமையிலேயே பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் ஆலயத்திற்கு சென்று அனுதினமும் ஜெபிக்கும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தார். ஒருமுறை இவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கருமையான முகத்தோற்றம் கொண்ட அலகை இவரை தாக்குவதற்கு நெருங்கியது. அதனை கண்டு சிறிதும் அஞ்சாது தரையில் சிலுவை அடையாளம் வரைந்தார். அதனை கண்ட அலகை அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. அந்தோணியார் அழகையின் மீது அப்போதும் இப்போதும் ஆற்றல் கொண்டவராகவே விளங்குகிறார். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள்,
யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது ராஜாவின் சந்ததி வெற்றி கொண்டது. அல்லேலூயா என்கிற அந்தோனியாரின் அழகைக்கெதிரான ஜெபம் மிகவும் புகழ் பெற்றது. இருட்டை கண்டு பயப்படுவோர், தனிமையில் பயணிப்போர், பெண்கள், குழந்தைகள் என பல தரப்பினரும் இஜெபத்தை ஜெபிக்கிறார்கள். அதனால் நம்பிக்கை பெறுகிறார்கள். மனதை கவ்வும் இருள் இவர்கள் மனதிலிருந்து அகல்கின்றது. அந்தோனியாரின் பெயரை கேட்டால் அழகையும் அதிரும், அதன் ஆட்டமும் அடங்கும் என்பதற்கேற்ப அழகையின் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டோர், பில்லி, சூனியம், மந்திரியம், மாந்திரிகம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் சமய வேறுபாடுகளை கடந்து அந்தோனியாரிடம் சரணடைகிறார்கள். அவர்களின் ஜெப முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. மனிதர்களில் குடிகொண்டு அவர்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் அழகையை சாட்டையால் அடித்து துரத்துவதாக நலமடைந்தோர் ஒவ்வொருவரும் சான்று பகர்கிறார்கள். அழகையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலும் வீழ்த்தும் ஆற்றலும் அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. அவரது தூய வாழ்வும் ஜெப வாழ்வும் அவருக்கு அரிய பெரிய வரங்களை அள்ளித்தந்தன. அழகையை அடக்குவது ஒரு வரமாக இருந்தாலும், உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரையே தனது உள்ளங்கையால் அரவணைத்து தூக்கி மகிழும் பாக்கியம் பெற்றார். அதற்கு காரணம் அவரது தூய வாழ்வும் ஜெப வாழ்வுமே. ஜெபிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்ட புனித அந்தோனியார் ஜெப மனிதராகவே உருவெடுத்திருந்தார். அவரின் ஜெபத்திற்கு பரிசாக குழந்தை இயேசு அவர் கரங்களில் திகழ்ந்தார். தனது நண்பரும் உபகாரியுமான வீட்டில் தங்கியிருந்த போது ஜெபிப்பதற்காக மேல்மாடிக்கு சென்றார். உணவருந்த நேரமாகிக் கொண்டிருந்ததால் அவரை தேடி சென்ற போது அந்தோனியார் ஜெபித்துக் கொண்டிருந்த அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிறைந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு திறந்திருந்த ஜன்னல் வழியாக பார்த்தார். அப்போது அங்கு குழந்தை இயேசு புனிதர்களின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தார். ஜெபத்திற்கு பரிசாக குழந்தை இயேசுவை தனது கரங்களில் பெற்றுக் கொண்ட புனிதர் இளம் துறவியாக அகஸ்தினார் சபையில் இருந்த போது ஜெபத்திற்கு இடையூறாய் சில நிகழ்வுகள் நடந்ததால் உடனே சபை தலைவருக்கு கடிதம் எழுதி தன்னை வேறு இடத்திற்கு பணிமாற்றம் செய்யும்படி கடிதம் எழுதினார். அதன்படி அவருக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டது. போர்ச்சுகல் நாட்டில் அன்றைய தலைநகரமாகிய கோயம்பராவுக்கு சென்றார். புனிதரிடம் ஜெபித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. அது ஒவ்வொரு பக்தர்களின் வாழ்விலும் நிறைவேறியிருக்கிறது. ஆனால் புனிதரின் வாழ்வில் அவர் நினைத்த ஒன்று நடக்காமல் போனதுதான் ஆச்சரியம். ஆனால் அது இறைவனின் திருபலம். கிபி 1219 மொராக்கா நாட்டிற்கு நற்செய்தி பணிக்கு சென்ற 5 பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை சந்தித்தார். அடுத்த ஆண்டு அந்த 5 துறவிகளும் மொராக்கா மண்ணில் வேத சாட்சிகளானார்கள். அவர்களது புனித பண்டங்கள் போர்ச்சுகல் நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டு வணங்கப்பட்டது. அவர்களின் வீர விசுவாசத்தால் ஈர்க்கப்பட்ட புனிதர் அவர்களைப் போன்று ஆப்பிரிக்க மண்ணில் பணி செய்து மறைசாட்சியாக வேண்டும் என்று பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். சபை தலைவர் அனுமதி பெற்று மொராக்கா நோக்கி அவர் புறப்பட்டார். கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது புனிதர் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி திருப்பி அனுப்பப்பட்டார். இதனால் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மடிய வேண்டும் என்கிற இவரது ஆசை நிறைவேறாமல் போனது. புனிதரின் திருமலுக்கு பெயர் பெருவிலாந்து. பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த போது தனது பெயரை 3 நூற்றாண்டில் வாழ்ந்த பாலைவன துறவி வனத்து அந்தோனியாரின் எளிய வாழ்வின் மீது கொண்ட ஈர்ப்பினால் தனது பெயரை அந்தோனியார் என மாற்றிக்கொண்டார். சிறந்த மறையுறை வழங்குவதில் புகழ்பெற்ற அந்தோனியார் தப்பறை போதனைகளை முறியடிப்பதில், அடித்து நொறுக்குவதில் ஒரு சம்மட்டியாகவே திகழ்ந்தார். மறையுறை வழங்க வாய்ப்பு கிடைக்காமல் துறவு இல்லத்தின் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார். துணிகளை துவைத்து சுத்தம் செய்வது, துறவிகள் தங்கும் அறையை சுத்தம் செய்வது, சமைப்பது என எளிய பணிகளில் ஈடுபட்டு வந்த புனிதர் ஒருமுறை குருத்துவ அர்ச்சிப்பு விழாவில் மறையுறை நிகழ்த்த வேண்டிய துறவை பங்கேற்க முடியாத காரணத்தால் சபை துறவியின் தலைமை துறவியின் கட்டளைக்கு இணங்கி கடைசி நேரத்தில் மறையுறை வழங்க கேட்டுக்கொள்ளப்பட்டார். அனைவரும் வியந்து போற்றும் அளவிற்கு, அனைவரும் வியந்து மெய் சேர்க்கக்கூடிய அளவிலே சிறந்த மறையுறை வழங்கினார். அதன் பின்பு அவரது மறையுறைக்கு முடிவே இல்லை. தொடர்ந்து அவரது மறையுறையை கேட்பதற்கு திரளான கூட்டம் கூடியது. வடக்கு இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் தப்பறை கொள்கைகளும் உலக போக்கிலான வாழ்வும் தலைவிரித்து ஆடிய இடங்களிலெல்லாம் தனது போதனையால் அனைத்தையும் தவிடுபடியாக்கினார். அவர் இறந்தபின் 32 வருடங்களுக்கு பிறகு அவரின் கல்லறையை திறந்து பார்த்த போது அவரது நாக்கு அழியாமல் அப்படியே இருந்தது. தப்பறை போதனைகளுக்கு சம்மட்டியாக விளங்கியதால் இறைவன் புனிதரின் நாவை அழிய விடாமல் பாதுகாத்தார் என்று புனித பொனவந்தர் போற்றுகிறார். புனித பவுலடிகளாரை போன்று பணியின் நிமித்தம் ஏராளமான பயணங்களை மேற்கொண்டவர் புனித அந்தோனியார். இத்தாலி, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆகிய நாட்டவர்கள் அந்தோனியாரை கப்பல் பயணம் மற்றும் மீனவர்களின் பாதுகாவலர்களாக கொண்டாடுகிறார்கள். தமிழகத்திலும் குறிப்பாக தூத்துக்குடி மறைமாவட்டத்தை போன்று கடல் சார்ந்து வாழக்கூடிய பக்தர்கள் திருத்தல கொடிமரத்தில் ஏற்றப்படும் அற்புதரின் கொடிகளை தங்கள் படகுகளில் கட்டி பயணிப்பதை பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் உணர்கிறார்கள். அதற்காக கொடி இறக்கப்படும் நாளில் திருத்தல வளாகத்தில் பக்தர்கள் சுறுசுறுப்பாக சுற்றி வருவதை பார்க்க முடியும்.
தொலைந்து போனதையும் காணாமல் போனதையும் கண்டுபிடித்து தருவதில் காவலராக திகழ்கிறார் கோடியற்புதர் புனித அந்தோணியார். அதனால் தொலைந்தவற்றின் பாதுகாவலர் எனவும் அவர் கருதப்படுகிறார். புனிதர் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு அனைத்திற்கும் துவக்கமாக அமைகிறது. துறவு வாழ்வில் சலிப்படைந்த இளம் துறவி ஒருவர் இல்லத்திலிருந்து யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு சொல்லும் போது அந்தோணியார் தனது மாணவர்களுக்காக எழுதிய குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தையும் அவரின் அனுமதியின்றி திருடிச் சென்றார். இதனால் வருத்தமடைந்த அந்தோணியார் இடைவிடாமல் ஜெபித்தார். புனிதரின் ஜெபத்திற்கு தக்க பலன் கிடைத்தது. மனம் திரும்பிய அந்த இளந்துறவி இல்லத்திற்கு திரும்பி வந்தார். அந்தோணியாரின் குறிப்புகளையும் அவரிடம் பத்திரமாக சேர்த்தார். அந்த இளந்துறவியும் மனமாற்றம் அடைந்தார். அவரும் பிரான்சிஸ்கன் சபை துறவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் புனிதரிடம் காணாமல் போன பொருளுக்காக ஜெபிக்கும் பழக்கம் உருவானது. கிபி 1232 புனிதர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்ட போது அவரை புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல் வரிகள் இதை மேலும் உறுதி செய்கிறது. புனித அந்தோணியாரிடம் ஜெபித்தால் அலகையின் சங்கிலிகள் உடைகின்றன, இறந்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள், காணாமல் போன உடைமைகளும் உறவுகளும் மீட்கப்படுகின்றன, இளையோரும் முதியோரும் உம்மிடம் தஞ்சமடைகிறார்கள். அவரது புனிதர் பட்டமளிப்பு விழாவில் பாடப்பட்ட இந்த வரிகள் அந்தோணியாரின் பல சிறப்புகளை பட்டியலிட்டாலும் காணாமல் போனதை கண்டுபிடித்து தருபவர் என்பதை உறுதி செய்கிறது. அந்தோணியாரிடம் உடைமைகளை தொலைத்தவர்கள் மட்டும் சரணடைவதில்லை. உடல் நலம் இழந்தோர், அமைதி இழந்தோர், இருப்பிடம் இழந்தோர், வியாபாரத்தில் பொருளாதாரத்தை இழந்தோர், அன்பான உறவை இழந்தோர், கனவுகளை தொலைத்தோர், திறமைகளை இழந்தோர், முயற்சியை இழந்தோர், வெற்றியை இழந்தோர், நல்லொழுக்கத்தை தொலைத்தோர், சுய கட்டுப்பாடை இழந்தோர், கள்ளம் கபடமில்லா உள்ளத்தை இழந்தோர், சுதந்திரத்தை இழந்தோர், குடும்பத்தில் அமைதியை இழந்தோர், போரினால் அமைதியை இழந்த நாடுகள், மற்றவரின் நம்பிக்கை இழந்தோர் என சகலத்தையும் தொலைத்தவர்கள் புனிதரிடம் சரணடைகிறார்கள். இழந்த அனைத்தையும் புனிதரின் வலிமைமிக்க பரிந்துரையால் ஏபுவை போன்று இரட்டிப்பாக மீட்கிறார்கள். பல நாடுகளில் பல இடங்களில் அபசகுனமாக துரதிஷ்டமாக கருதப்படுகிற எண் 13. 13 வாளி குளியல், 13 மெழுகுதிரி, 13 நவநாள், 13 முறை சுற்றி வருதல், 13 முறை நடைபயணம், 13 முறை திருப்பயணம், 13 அசனச்சோறு என்று அபசகுன எண்ணையே ஆசீர்வாதமாக மாற்றிய புனிதர் மனுக்குலத்தின் துயரத்தை, நோய் நோக்காடுகளை, அழகையின் தொந்தரவுகளை வரமாக மாற்றி தன்னை நாடி வரும் பக்தர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர். தன்னை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தருக்கும் தாயாக, தந்தையாக, தகப்பனாக, ஐயாவாக திகழ்ந்து வருகிறார். தந்தையின் பலப்புறத்தில் இருக்கும் இயேசுவையே தனது பலக்கரத்தில் தூக்கி சுமக்கும் பாக்கியம் பெற்ற புனிதர் இவர். அதனால்தான் அளவில்லா வரங்களை வான்மலையாக பொழிந்து வருகிறார் ஏடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியார். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.